والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا إن الله يحب الذين يقاتلون في سبيله صفا كأنهم بنيان مرصوص وإذ قال موسى لقومه يا قوم لم تؤذونني وقد تعلمون أني رسول الله إليكم فلما زاغوا أزاغ الله قلوبهم والله لا يهدي القوم الفاسقين وإذ قال عيسى ابن مريم يا بني إسرائيل مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد فلما جاءهم بالبينات قالوا هذا سحر مبين ومن أظلم ممن افترى على الله الكذب وهو يدعى إلى الإسلام والله لا يهدي القوم الظالمين يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سلما سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون إن الله يحب الذين
يقاتلون في سبيله صفا يقاتلون في سبيله صفا كأنهم بنيان مرصوص كأن بنيان مرصوص وإذ قال موسى لقومه وإذ قال موسى لقومه يا قومي لم تؤذونني وقد تعلمون أني رسول الله إليكم فلما زاغوا أزاغ الله قلوبهم والله لا يهدي القوم الفاسقين وإذ قال عيسى ابن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعدي اسمه أحمد فلما جاءهم بالبينات قالوا هذا سحر مبين ومن أظلم ممن افترى على الله الكذب وهو يدعى إلى الإسلام والله لا يهدي القوم الظالمين يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون سورة الصبر سنرى كلامنا سورة الجمعة ومدتو إنري وغبنا سورة الصف இது மதனியா மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா தான் இந்த சூரத்து சஃப். இந்த சூராவுக்கு மூன்று பெயர்கள் இருக்குது. ஒரு பெயர் சூரத்து சஃப், இரண்டாவது பெயர் சூரத்துல் ஹவாரியீன். ஏனென்றால் குர்ஆனில் ஹவாரியீன் என்று இரண்டு தடவை சொல்லப்பட்ட ஒரு சூரா, அதாவது ஹவாரியீன் என்ற ஹவாரியினுடைய விடயத்தில் பேசப்பட்ட முதல் சூரா என்பதால் இதற்கு ஹவாரியீன் என்றும், மூன்றாவது பெயர் சூரத்து ஈசா. ஏனென்றால் இந்த சூராவில்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் இரண்டு தடவை கூறுகிறான். மொத்தம் குர்ஆனில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் 25 இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதில் கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வரக்கூடிய ஒரு சூரா இந்த சூரா தான். 28 மதனி சூராக்களில் இது 19வது சூரா. 221 சொற்கள் இந்த சூறாவில் இருக்கிறது. 221 சொற்கள் இந்த சூறாவில் இருக்கிறது. 945 எழுத்துக்கள் இந்த சூறாவில் இருக்கிறது. அல்லாஹுடைய நாமம், அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவில் 17 இடங்களில் இடம்பெறுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சூறா தான் இந்த சூரத்து ஸஃப். 14 ஆயத்துகளை கொண்ட சூறா இது. இந்த சூறாவுடைய உள்ளடக்கம், இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்துக்காக தியாகம் செய்வதனுடைய பிரயோஜனம், இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, இஸ்லாத்தை உருவாக்குவதற்காக தியாகம் செய்வதனுடைய பிரயோஜனத்தை அல்லாஹ் இந்த சூறாவில் தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவதாக, ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். மூன்றாவதாக, முஸ்லிம் சமூகம் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், முஸ்லிம் சமூகம் எந்த அளவு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் இதில் தெளிவுபடுத்துகிறார். கடைசியாக, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கற்றுத்தரவா என்று சொல்லி அல்லாஹ் கூறி இந்த சூறாவை முடிக்கின்றார். இந்த சூறாவுடைய சிறப்பு, சூரத்து ஸஃப்புடைய சிறப்பு, இமாம் அஹ்மத் அப்துல்லா பின் சலாம் ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள். நாங்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொண்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அமல்களில் ஆக சிறந்த அமல் எது என்று கேட்போம். அமல்களில் ஆக சிறந்த அமல் எதுவென்று கேட்போம் என்று பேசிக்கொண்டு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சஹாபாக்களை அனுப்பி வைத்தோம். சஹாபாக்கள் எல்லாம் போய் உட்கார்ந்ததோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்து ஸஃப் இருக்கிறே, இந்த சூறாவை அப்படியே பூர்த்தியாக ஓதி காட்டினார். இந்த சூறாவுக்குள் இருக்கிறது உங்களுக்கு ஆக விருப்பமான அமல், உங்களுக்கு ஆக விருப்பமான, அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல் இந்த சூறாவுக்குள் இருப்பதனால் நபி அவர்கள் இந்த சூறாவை பூர்த்தியாக ஓதி காட்டினார்கள். நாங்களும் சூறாவை ஓதும் பொழுது எங்களுக்கும் தெளிவு கிடைக்கும், அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல் இது. தஃப்ஸீரை பார்ப்போம். அல்லாஹ் சொல்றார், சப்ஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களில் இருக்கும் ஒன்றும் பூமியில் இருக்கும் ஒன்றும் அனைத்துமே அல்லாஹுவை துதிக்கிறது. வானங்கள் இருக்கக்கூடிய படைப்புகள், பூமியில் இருக்கும் படைப்புகள் எல்லாமே அல்லாஹுவை தஸ்மீ செய்கிறது. சப்ஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அந்த அல்லாஹ் அஸீஸ், யாவற்றையும் மிகைத்தவன் அவன், அவன் கண்ணியம் உள்ளவன். ஹகீம், அந்த அல்லாஹ் ஞானமிப்பவன்,
ஹகீம் அசீஸுல் ஹகீம் தன்னை அல்லாஹ் குர்ஆனில் அதிகமாக வர்ணித்தது அசீஸ் நான் சங்கையாளர் என்னை யாரும் மிகைக்க முடியாது என்ற வார்த்தையில் அல்லாஹ் இங்கும் குறிப்பிடுகின்றார் அதற்கு பிறகு அல்லாஹ் يا أيها الذين آمنوا إيمان كنّا ورجله الله ويم رسوله نبيه ورجله لما تقولون ما لا تفعلون لما تقولون إن سلخري رجل ما لا تفعلون நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் சொல்கிறீர்கள் அப்படின்னா செய்யாத ஒன்றை ஏன் சொல்கிறீர்கள் ஒன்ற வாக்களித்துட்டு ஏன் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் இதற்கு மாறி விளங்கிடப்படாது நான் மக்களை கொண்டு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது பயான் பண்ணிட்டு செய்யாமல் இருக்கிறது அதுக்கு வேற ஆயத்து இருக்கு மக்களுக்கு உபதேசம் செய்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில இல்லை அதுக்கு வேற ஆயத்து இருக்குது இந்த ஆயத்துடைய கருத்து லிம தகூலூன மா லா தஃஅலூன் செய்யாத ஒன்றை ஏன் சொல்கிறீர்கள் உண்ட வாக்களிச்சிட்டு ஏன் மாறு செய்கிறீர்கள் அந்த காலத்துல முஸ்லீம்களுக்கு எதிராக காபிர்கள் வந்த நேரம் முஸ்லீம்கள் சொன்னாங்களாம் யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆயத் திறக்கப்படாதா இந்த காஃபிர்களை விட்டும் தங்களை தற்பாதுகாப்பு செய்வதற்கான ஆயத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத் இறக்கினார் உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தற்காப்பு கலைய படிச்சு கொள்ளுங்க என்ற ஆயத் இறங்கியதோடு சிலருக்கு அது கஷ்டமாயிடுச்சு ஏண்டா இந்த ஆயத் இறங்கியது அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத் இறக்கினான் லிம தகூலூன மா லா தஃஅலூன் ஏனென்றால் கபுர மக்தன் இன்தல்லாஹ் கபுர மக்தன் அல்லாஹ்வுடத்தில் பெரிய ஒரு பாவமாக மாறிவிட்டது அல்லாஹ்வுடத்தில் பெரிய ஒரு பாவம் கபுரன்னா பெரியது கபீர் அல்லாஹு அக்பர் மக்கத் என்றால் கோ அல்லாஹுடத்தில் பெரிய பாவம் என்ன தெரியுமா தகூலூ மா லா தஃஅலூன் நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்லுங்கள் நீங்கள் செய்யாத ஒன்றை உன்னை வாக்களிக்கிறது நான் செய்வேன் அது குறவு செய்யறதில்லை உதாரணமா நேர்ச்சிருக்கு நேர்ச்சையை ரெண்டா பிரிக்கலாம் ஒரு ஆள் நேர்ச்சை வைக்கிறார் என்ன நான் நோம்பு பிடிக்க போறேன் நான் உம்ரா செய்ய போறேன் என்று நேர்ச்சை வைக்கிறார் இந்த நேர்ச்சையை அவர் கட்டாயம் நிறைவேற்றியே ஆகும் இரண்டாவது வகை நேர்ச்சை வைக்கிறார் உதாரணமா எனக்கு தொழில் கிடைத்தா நான் முதல் பணத்தெடுத்து சதக்கா கொடுப்பேன் உதாரணம் இந்த மகனுடைய நோய் சுகமானால் நான் மூணு நோம்பு பிடிப்பேன் நேர்ச்சை வைக்கிறார் இதையும் நிறைவேற்றும் இது ரெண்டு வகையான நேர்ச்சி ஒன்று சும்மா நேர்றது இரண்டாவது ஒன்று நடந்தால் இவ்வாறு செய்வேன் என்று நேர்றது ரெண்டு வகையான நேர்ச்சி அடுத்தது வாக்கு கொடுக்கிறது ஒரு வாக்கு ஒன்று கொடுக்கிறார் உங்களோட மதரசாக்கு உங்களோட வீட்டுக்கு அல்லது உங்களை கல்யாணம் முடித்தா இதை செஞ்சு தருவேன் இந்த வாக்கையும் கட்டாயம் நிறைவேற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல வாக்களிச்சிட்டு மாறு செய்வதனுடைய
நஷ்டத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துறார். கபூர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலூ மா லா தஃஅலூன் இன்னல்லாஹ யுஹிப்பு அல்லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபா. நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய பாதையில் அணிவகுப்பாக நின்று போராடுவதை அல்லாஹ் விரும்புகிறார். அப்படின்னா போராடுதல் குர்ஆன்ல ஜிஹாத் சம்பந்தமான 20 வகையான ஆயத்துகள். ஜிஹாத் என்றா இன்றைக்கு உலகம் அதை முஸ்லீம்கள் மீது பிழையாக கருதி இருக்கு. அண்மையில ஜம்யத்துல்லமா ஜிஹாதுடைய ஆயத்துகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். எதற்கு ஜிஹாத்? அல்லாஹுடைய பாதையில போராடுறதுதான் என்ன? சும்மா இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு தள்ளறதா? ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளை கொள்றதுக்கு பேரா ஜிஹாத்? ஒரு ஊரை போய் நாசமாக்குறதா? இல்ல, ஒரு ஊரை ஒரு நாட்டை தாக்க வரும் பொழுது அந்த நாட்டையும் ஊரையும் பாதுகாப்பு, தற்பாதுகாப்பு தான். ஒஹதித்தம் இருக்குது, காஃபிர்கள் மதீனாவுக்குள்ள புகுந்தார்கள், மதீனாவை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை. ஒஹதித்தம் சும்மா உள்ள காஃபிர்களை கொள்றதல்ல, சும்மா உள்ள மனிதனை கொள்றதுக்கு பேர் ஜிஹாத் அல்ல. இது யாரோ இஸ்லாமிய விரோதிகள் பேசிய வார்த்தை. அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல, இன்னல்லாஹ யுஹிப்பு அல்லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபா. அல்லாஹ்வுடைய பாதையில் ஸஃபாக நின்று போராடுவதை அல்லாஹ் விரும்புகிறார். எவ்வாறு? கஅன்னஹும் புனியானும் மர்ஸூஸ், கஅன்னஹும் புனியானும் மர்ஸூஸ், ஒரு கட்டிடத்தை போல ஒற்றுமையா முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாக இருந்து போராடும். ஒற்றுமை ஆக முக்கியம். எவ்வாறு ஒற்றுமை? ஒரு கட்டிடத்தை போல, கட்டிடத்துடைய ஒவ்வொரு கல்லும் இணைந்து இணைந்திருக்குதோ, ஒரு செவருடைய ஒரு கட்டிடத்துடைய கற்கள் எவ்வாறு இணைந்து சேர்ந்திருக்கிறதோ, இதே போன்று முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார். கஅன்னஹும் புனியானும் மர்ஸூஸ். அதற்கு பிறகு அல்லாஹ் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயங்களை சொல்லி காட்டுறார். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ لِمَ تُؤْذُونَنِي وَقَدْ تَعْلَمُونَ أَنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ فَلَمَّا زَاغُوا أَزَاغَ اللَّهُ قُلُوبَهُمْ. حضرت موسى عليه السلام தன்னுடைய قوم பார்த்து சொல்றார், கூட்டத்தை பார்த்து, என்னுடைய கூட்டமே, லிம துஉனனி, என்னை ஏன் துன்புறுத்துகிறீர்கள்? பனு இஸ்ரவேல் இருக்கிறார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வளவு துன்புறுத்தேனுமோ அந்த அளவு துன்புறுத்தினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிக வெக்கமுள்ளவரார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களுக்கு மத்தியில குளிக்கவும் மாட்டார், மறைவா ஓரமாக இருந்தால் குளிப்பார். இவங்க சொல்லிட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெண் குஷ்டம் இருக்குது, அதனாலதான் உடம்ப காற்றார் இல்லை. ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடுப்புகளை கலத்தி வச்சுட்டு குளித்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு கல்லுல உடுப்பை கடத்தி வச்சிருந்தார். அந்த கல் அப்படியே என்ன செஞ்சுட்டு நகர்ந்து நகர்ந்து வந்துச்சு. எதுவரைக்கும் வந்ததென்றா, பனு இஸ்ரவேல் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த கல் வந்துச்சு.
மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு உடுப்பு உடுப்புட்டு பின்னால வாராங்க. முழு பனு இஸ்ராயிலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்ப கண்டுட்டார். சொன்னாங்க இவருக்கு எந்த வருத்தமும் இல்லை, நோயும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு விடயத்திலையும் பனு இஸ்ராயில் நோவினை செய்ய ஆரம்பித்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை சொன்னாலும் அவங்க கேட்கிறது இல்லை. அதான் கேட்கிறாங்க, யா கௌமி, எனது கூட்டத்தினர்களே, லிம துஉதுனனி, ஏன் என்னை துன்புறுத்துகிறீர்கள், வகத் தஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், உங்களுக்கு தெரியும்தானே நான் அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு வந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹி இலைக்கும், எப்ப அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வழிபடுவதை விட்டார்களோ அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் நேர் வழியை விட்டும் திருப்பி விட்டான். அல்லாஹ் பாவியான சமூகத்துக்கு ஒரு நாளும் நேர்வழி காட்ட மாட்டார். பாவிகளுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழி காட்ட மாட்டார். உள்ளத்துல அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் இருக்கும். எல்லாரும் இஸ்லாத்தை பின்பற்றுறாங்கன்னு நான் பின்பற்றப்பட, நான் அல்லாஹ் ரசூல அன்பு வைத்து இஸ்லாத்தை பின்பற்றும். மழை பெய்து யாரும் பள்ளியில இல்லை, நான் பள்ளிக்கு போவோம். சுபகு நேரம் மழை பெய்து எனக்கு தேவை இஸ்லாம், இல்ல அவர் வந்தா தான் நான் போவேன், இல்ல உள்ளத்தில் இஸ்லாம் இருக்கும். அல்லாஹ் பாவியான சமூகத்துக்கு ஒரு நாளும் வழிகாட்ட மாட்டார். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க. அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம். وإذ قال عيسى ابن مريم, மரியமுடைய மகன் ஈசா சொன்னார். ஏன் அம்மா மரியமுடைய மகன் சொல்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்து அம்மாட பேரை சொல்லலையா அம்மா? وإذ قال موسى சொன்ன அல்லாஹ். ஆனா இங்க وإذ قال عيسى ابن مريم, மரியமுடைய மகன் ஈசா அல்லாஹ் ஏன் சொன்னார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கும் கடவுள் அல்ல, ஈசா மரியமுடைய மகன். ஈசா யாருடைய மகன்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் ஈசா என்பது அல்லாஹ் நிரூபிப்பதற்குத்தான் ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா சொன்னார். என்ன சொன்னார்? யா பனி இஸ்ரائيل, என்ன சொன்னாரு? பனு இஸ்ரவேலர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? யா கௌ, என்னுடைய சமூகமே. என்ன வித்தியாசம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க என்னுடைய சமூகமே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க பனு இஸ்ரவேலர்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, சொந்த பந்தம் இல்லை. பனு இஸ்ரவேலர்களுடைய கடைசி நபி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அனுப்பிய நபி. பனு இஸ்ராயிலுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொந்தம் கிடையாது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலை சேர்ந்தவர். அதான் வித்தியாசம். மேலே யா கௌம், கீழே யா பனி இஸ்ராயில். பனு இஸ்ரவேலர்களே என்ன சொன்னாங்க? இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு தூதராக வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு யாரா வந்திருக்கிறேன்? இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌரா, எனக்கு முன்னால வந்த
தௌராத் என்ற வேதத்தை உண்மைப்படுத்தியவனாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால வந்த வேதம் எது? தௌராத். தௌராத்தை உண்மைப்படுத்தியவனாக நான் வந்திருக்கிறேன். அப்ப ஒவ்வொரு நபிமார்களும் தனக்கு முன் வந்ததை என்ன செய்வாங்க? உண்மைப்படுத்துவாங்க. ஏன்னா எல்லா நபிமார்களும் ஒன்றுதான். எல்லா நபிமார்களும் என்ன? ஒன்றுதான். ஒரே பரம்பரை தானே, ஒரே அல்லாஹ்விடம் இருந்து வந்ததானே. ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பி والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من الرسل. நாங்க எந்த ரசூல்மார்களையும் பிரிக்க மாட்டோம். மூசா அலைஹிஸ் ஸலாத்தை ஏற்றுக்கொள்றோம், ஈசா அலைஹிஸ் ஸலாத்தை ஏற்றுக்கொள்றோம், எங்கட நபியையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். இதேதான் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு நாங்க சொல்றோம், உங்கட நபியை நாங்க ஏற்றுக்கொள்றோம், எங்கட நபியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கட நபியை நாங்க ஏற்றுக்கொள்றோம், எங்கட நபியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் உங்கட நபி எங்கட நபியை பத்தி சொல்லியிருக்கிறார்? அல்லாஹ் சூரான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறார், முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், எனக்கு முன் வந்த தௌராத்தை உண்மைப்படுத்தியவனாக நான் வந்திருக்கிறேன். இரண்டாவது, வ முபஷ்ஷிரன் பிரசூல், எனக்கு பிறகு ஒரு ரசூல் என்று வருவார். யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், எனக்கு பிறகு யார் வருவார்? எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்ற நன்மாராயத்தை சொல்றேன். அந்த நபியுடைய பேர் என்ன தெரியுமா? இஸ்மு அஹ்மது. என்ன பேர் அவர்? அஹ்மது என்ற ஒரு நபி பின்னால வருவார். யார பார்த்து சொல்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேல பார்த்து. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தௌராத்தில் இருக்குது, இன்ஜீல் இருக்குது, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி அவட தௌராத்தில் இருக்கு. காபுல் அஹ்பார் என்ற பெரிய ஒரு தாபிஈ வாழ்ந்தார், எல்லா வேதங்களையும் படித்தவர் காபுல் அஹ்பார். இவர் சொல்றார், ஒரு நாள் ஹவாரியீன்கள், ஹவாரி என்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சஹாபாக்கள் தோழர்கள், இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட கேட்டாங்களா, யா ரூஹல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹே, எங்களுக்கு பிறகு ஒரு சமூகம் வருமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, சமூகம் ஒன்று வரும், அதுதான் உம்மத்து முஹம்மத். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சமூகம். இவங்க ஹுக்கமா, ஞானிகள், உலமா, அறிவாளிகள், அப்ரார், மிக நல்லவர்கள், அத்கியா, மிக தக்வா உள்ளவர்கள், கன்னஹும் மினல் ஃபிக்ஹி அம்பியா, மார்க்க வழக்கத்தில் நபிமார்களை போன்றவர்கள். யார் சொல்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? ஹவாரியங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவங்க கொஞ்ச ரிஸ்கை கொண்டும் பொருந்திக் கொள்வார்கள், அதனால் அல்லாஹ் அவர்களுடைய கொஞ்ச அமலையும் பொருந்திக் கொள்ளுவார், கொஞ்ச அமலையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுவார். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹவாரியங்களுக்கு சொன்னது. தௌராத் இருக்குது, யூதர்களுடைய கையில தௌராத் இருக்குது. இந்த தௌராத்துடைய 20 பாகத்தில் 5 வரியில் எடுத்து பாருங்க, அக்பலல்லாஹு மின் சீனா வதஜல்லா மின் சாயிர் வதஹர மின் ஜிபாலி ஃபாரான் இருக்குது. அதாவது இந்த இடத்துல சீனா என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி இறங்கிய இடம் சீனா, தூர் சீனா. சாயிர் என்றால்
ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹீ இறங்கிய இடம் சாயீர். தௌராத்தில் ஃபாரான் என்றால், ஃபாரான் என்றால் தௌராத்தில் மக்காவுடைய மலைகளுக்கு ஃபாரான் என்று சொல்றேன். இது தௌராத்தில் உள்ளவுடைய இன்ஜீல். யோஹன்னா நாலு வகையான இன்ஜீல் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாணவர்கள் லோகா, போகஸ், மத்தா, யோஹன்னா. இந்த நாலு வகையான இன்ஜீலிலும் யோஹன்னாவுடைய இன்ஜீல் விசேஷமானது. யோஹன்னாவுடைய இன்ஜீலில் 15 பகுதியில் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக இன்னல் ஃபார்கலீத். ஃபார்கலீத் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பேர். ஃபார்கலீத் என்ற யார பேர்? இன்னல் ஃபார்கலீத் ரூஹுல் ஹக். அவர்தான் உண்மையான ரூஹ், எனக்கு பின்னால வருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார். அப்ப ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனூ இஸ்ரவேலர்களுக்கு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன விடயம் தான் எனக்கு பிறகு ஒரு நபி வருவார். அந்த நபியுடைய பேர் என்ன? அஹ்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எத்தனை பேர் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ நான், வ பஷாரத்து ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் பிறப்பதற்கு முன்னாலே நன்மாராயம் சொல்லிட்டாங்க நான் வருவேன் உலகத்துக்கு. வருவியா உம்மி ஆமினா, எனது தாய் ஆமினா என்னை கனவில் கண்டார்கள், நான் பிறக்க போறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார். இப்ப நபியுடைய பெயர் இந்த இடத்துல அஹ்மத். நபி அவர்களுக்கு எத்தனை பேர் இருக்கு? நாம் எல்லாம் தெரிஞ்ச பேர் முஹம்மத். முஹம்மத் என்ற பேர் எல்லாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்துல் முத்தலிப் வைத்தார். குர்ஆனில் அல்லாஹ் 4 இடத்தில் முஹம்மத் என்ற பெயரை குறிப்பிடுகின்றார். محمد رسول الله والذين معه أشداء وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل وآمنوا بما نزل على محمد وهو الحق. نال رتل قرآن الله محمد إن ربيره قريب بلغان. அஹ்மத் என்ற பெயர் ஒரே ஒரு இடத்துல, முஹம்மத் என்ற பெயர் நாலு இடத்துல குர்ஆன்ல, அஹ்மத் என்ற பெயர் ஒரே ஒரு இடத்துல. இது தவிர சில உலமாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 99 பேர் இருப்பதாக இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறார்? 99 பேர். அல்லாஹ்வுக்கு எப்படி 99 நாமம் இருக்குதோ அதே போல நபி அவர்களுக்கு 99 பேர் இருப்பதாக இருக்கிறார். மஸ்ஜிது நபவியில மதீனா முனவராவுடைய பாபு சலாம், பாபுல் ஜிப்ரீல், வாசலால் சலாம் சொல்றதுக்கு நீங்க நுழைஞ்சீங்கன்னா அந்த ரௌவாவுடைய சுவர்கள்ல நபியுடைய 201 பெயர் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் எழுதப்பட்டிருக்குது? 201 பெயர் சுவர்ல மட்டும் எழுதப்பட்டு. நபிக்கு அந்த அளவு பெயர்கள் இருக்கு. இமாம் ஜஸூரி ரஹிமஹுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை தனியொரு கிதாப் எடுத்துடுவாரா? இமாம் சியூத்தி ரஹிமஹுல்லாஹ், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தனித்தனிய. சில உலமாக்கள் சொல்றாங்க நபிக்கு 300 பேர் இருக்கு. இமாம் சுலைமான் மன்சூர் பூரி தன்னுடைய கிதாப் ரஹ்மத்துல் ஆலமீன்ல நபியுடைய 54 பேர் எடுத்துடுவாரா? 54 பேர். இமாம் இப்னு அரபி தனது கிதாபுல தஃப்ஸீர்ல நபியுடைய 64 பேர் எடுத்துட்டு வரார். நபி அவர் சொன்னாங்க எனக்கு பேர் இருக்குது முஹம்மத், என்னுடைய அடுத்த பேர் அஹ்மத், அனல் மாஹி சொன்னார்கள். என்ன மூணாவது பேர்? மாஹி, ரசூலுல்லாஹ் பேர். 4வது பெயர் நபியுடைய
சொன்னார்கள் ஹாஷிர் ஹாஷிர் நபியுடைய பெயர். ஐந்தாவது பெயர் அனல் ஆகிப் நபியுடைய ஆகிப். ஆறாவது பெயர் அல்லாஹ் எனக்கு வைத்த பெயர் ரவுஃப் ரஹீம் ரவுஃப் ரஹீம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏழு பெயரையும் குறிப்பிட்டார். இது இல்லாம உலமாக்கள் முகஃபி எட்டாவது பெயராக முகஃபி, ஒன்பதாவது நபியுடைய பெயராக நபியுர் ரஹ்மா, பத்தாவது நபியுல் மர்ஹமா, பதினோராவது அர் ரஹ்மத்துல் முஹ்தாத், பன்னெண்டாவது சையிது உல்தி ஆதம் சையிது உல்தி ஆதம், பதிமூன்றாவது ஹபீபுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய நேசர், பதினான்காவது முஹ்தார் முஹ்தார், பதினஞ்சாவது முஸ்தஃபா நபியுடைய ஒரு பெயர் முஸ்தஃபா, பதினாறாவது முஜ்தபா, பதினேழாவது அஸ்ஸாதிக், பதினெட்டாவது அல் மஸ்தூ, பத்தொன்பதாவது அல் புர்ஹான் அல் புர்ஹான் நபியுடைய பெயர், இருபதாவது அல் அமீன், இருபத்தி ஓராவது முஸம்மில், இருபத்தி இரண்டாவது முத்தஸ்ஸிர், இருபத்தி மூன்றாவது அல் முத்விர், இருபத்தி நாலாவது அல் முபஷிர், இருபத்தி ஐந்தாவது அஷாஹி, இருபத்தி ஆறாவது அஸ்ஸிராஜுல் முனீர் வெளிச்சமான விளக்கு, இருபத்தி ஏழாவது அந்நூர், இருபத்தி எட்டாவது கதம சிதுக் கதம சிதுக் நபியுடைய பெயர், இருபத்தி ஒன்பதாவது காதமுன் நபி, முப்பதாவது சையீதுல் முர்சலீ. 300 பெயரையும் சொல்லி தரலாம், விரும்பினவங்க வந்து கேளுங்க, படிக்கிற ஆசை இருந்தா படிச்சுதான். 30 பெயர்களை உங்களுக்கு வந்து சொன்னேன், 300 பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் அஹ்மத் அஹ்மத் முஹம்மத் குர்ஆன் சொல்லப்பட்ட பெயர். சில உலமாக்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இதில் அதிகமானது பெயர் அல்ல, நபியுடைய தன்மைகள் நபியுடைய சிஃபத்துகள், சிஃபத்துகள் தான் நபியுடைய அதிகம் என்பதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எனக்கு பிறகு ஒரு நபி வருவார், அந்த நபியுடைய பெயர் என்ன? அஹ்மத். வானத்தில் நபியுடைய பெயர் அஹ்மத், பூமியில நபியுடைய பெயர் என்ன? முஹம்மத். வமுபஷ்ஷிரன் பிரசூலி யாதி மின் பாதி ஸ்மஹு அஹ்மத். அதனால சகோதரர்களே, எங்களை பத்தியும் நபியை பத்தியும் தௌராத்ல இருக்குது, இஞ்சீல் இருக்குது, சபூர்ல இருக்கு. எந்த அளவுக்கு என்றா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி தௌராத்ல இருக்கு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு எங்க இருக்குது? தௌராத்ல இருக்குது. பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தொடப்பை கொடுக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கணும் என்றார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துட்டு தான் தொடப்பை கையில கொடுத்தார். சொன்னாங்க, எங்கட தௌராத்ல இவரை பத்தி இருக்குது, எங்களுடைய ஒன்றொன்னா எடுக்கலாம், கிதாபுகள் இருக்குது, நிறைய கிதாபுகள் இருக்குது, எங்களை பத்தி எழுதப்பட்ட கிதாபுகள் தௌராத்ல இருக்குது, எவ்வளோ இருக்கு. தேட தேட ஊற்றாக இருக்கு. ஏனென்றா அல்லாஹ் ஒரு படிப்பினைக்கு வைத்திருக்கிறார். பின்வரும் ஒரு சமூகம் எங்களை பத்தி எங்களை நபியை பத்தி எல்லாம் அல்லாஹ் தௌராத்தில் இன்ஜீல்ல சபூர்ல முழு உலக மக்களும் பின்பற்றுவதற்காக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றார், ஃபலம்மா ஜாஹும் பில் பைனாத். எப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்துக்கு எங்களுடைய அத்தாட்சிகள் வந்ததோ, காலூ ஹாதா ஸிஹ்ரும் முபீன் சொன்னாங்களாம், இதெண்டா பெரிய சூனியம். என்ன சொல்லிட்டாங்களா? இதெண்டா பெரிய
அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பனு இஸ்ராயில் மூசா அலைஹிஸ்ஸலாத் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பனு இஸ்ராயில் செய்யல ஏற்றுக்கொள்ள இல்லை. அல்லாஹ் சொல்றார், இவங்களை போல நீங்க ஆகிராதீங்க. எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், நீங்க இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறார், ஊர்ல இருக்கிறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை மறுப்பவர்கள், ரசூலை மறுப்பவர்கள், தொழுக தேவையில்ல, இஸ்லாம் தேவையில்ல, மார்க்கம் தேவையில்ல சொல்றான் அல்லாஹ். இவங்களை போல நீங்க ஆகிராதீங்க. உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் இது, இத படிங்க. அல்லாஹ் சொல்றார், ஒமன் அவ்வளம் இதை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறார்? மிம்மன் இஃப்தரா அலா அல்லாஹில் கதிப, அல்லாஹும் மீது பொய்யை இட்டு கட்டுவன். அல்லாஹ் மீது என்ன செய்யறவன்? பொய்யை இட்டு கட்டுவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறார்? அவன் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கப்பட்டும் இன்னைக்கு இஸ்லாம் தெரியாத மனிதன் இருக்கிற உலகத்தில், இஸ்லாம் தெரியாத மனித உலகத்தில் இல்லையே, எல்லா இடத்தையும் இஸ்லாம் பத்து. அதனால இஸ்லாத்துக்கு எதிரான அமைப்புகள் உருவாக்கப்பட்டு இஸ்லாத்தை பத்தி ரசூலுல்லா பத்தி எங்க பேசலது? யூஎன்ல போய் பேசிட்டாங்க, அமெரிக்கால போய் பேசிட்டாங்க, வெள்ள மாளிகையில பேசிட்டாங்க, உலகத்தில் உள்ள முழு ஜனாதிபதிக்கு தெரியும் இஸ்லாம் என்ன. யாரும் தெரியாத ஒன்று. அல்லாஹ் சொல்றான், وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ الْكَذِبَ اللَّهُمْ مِيدِ பொய்யை இட்டு கட்டுவோனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறார்? وَهُوَ يُدْعَى إِلَى الْإِسْلَامِ அவர் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கப்பட்டும் وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ அநியாயம் செய்யும் கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழியை கொடுக்க மாட்டார். யாரு கொடுக்க மாட்டார்? அநியாயம் செய்யறாங்களா? மத்தவங்களை கொல்றது, மத்தவங்களை உடைமைகளை பறிக்கிறது, அநியாயம் செய்யும் கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு நாளும் நேர்வழியை கொடுக்க மாட்டார். இப்ப அல்லாஹ் எங்களை சந்தேகத்துக்கு ஒரு பதில் சொல்ற. முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? காலப்போக்கில் இஸ்லாம் அழிஞ்சிருமா? காலப்போக்கில் இஸ்லாம் ஊர்ல மிச்ச பேர் பின்பற்றுறாங்க இல்லையா இஸ்லாத்தை? சுபவுக்கு வந்து ஜும்மா பள்ளியை பார்த்தா ரெண்டரை சஃபதான் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் போய் பார்த்தா தொழுகையாளிகளே இல்லை. இஸ்லாம் அழிஞ்சிருமோ? பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது மிச்ச பேர். கொஞ்சம் பேருக்கு வேலையே இந்த இஸ்லாமும் குர்ஆனும் தான், இதை கிண்டி பார்க்கிறது. சகோதரர்களே, சந்தேகப்பட்டாரு. இஸ்லாம் என்னுடைய மார்க்கமும் அல்ல, உங்களுடைய மார்க்கமும் அல்ல. இஸ்லாம் யார் ரதி? அல்லாஹ் ரதி. நாங்க பிறந்தது இப்ப 40-50 வருடம். இஸ்லாம் வருது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இஸ்லாம் வரும். நாங்க அழியலாம், ஆனா இஸ்லாம் ஒரு நாளும் அழியாது. இதைத்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். يريدون ليطفئوا نور الله بأفواههم. الله சொல்றார், يريدون அவர்கள் நாடுகிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள், ليطفئوا نور الله அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அணைப்பதற்கு. அல்லாஹ்வுடைய வெளிச்சம் என்ன? இஸ்லாம், இந்த குர்ஆன். அல்லாஹுடைய வெளிச்சத்தை அணைப்பதற்கு நாடுகிறார்கள். எதால? பி அஃவாஹிஹிம், வாய்களால் ஊதி ஊதி அணைக்கலுமா? சூரியன் சரி அணைக்கலுமா? வாயால ஊதி ஊதி. அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாரு, யுரீதுன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம். இமாம் மாலிகி ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ரிவாயத், நபி அவர்களுக்கு 40 நாளா வஹி வரலையா? எத்தனை நாளா?
40 நாளா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரங்கல்ல அந்த காலத்தோடு இருந்தான். எங்கட காலத்தில் இருக்கிற மாதிரி சில ஷைத்தான்கள் ஒரு ஆள் காபுனு அஷ்ரஃப், யாரு காபுனு அஷ்ரஃப் என்ற ஒரு யஹூதி இருந்தான். இவன் யா மஅஷர் அல் யஹூத், யஹூதிகளே நன்மாராயம் பெறுங்க, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெளிச்சம் இருக்குது, இது நூந்துச்சு, இனி ஜிப்ரீல் வரமாட்டார். 40 நாளா வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கவலை, என்னடா விரோதிகளுடைய வாயிலே பேச்சு வந்துட்டே, இப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினார். எங்களுக்கு கவலை வரப்பட, சிலர் அபாயாவை போட்டு அபாயாவை கலத்தி சல்வாரை கலத்தி புடவை உடுத்து, அபாயாலேதா அது ஒண்டையுமா, உனக்கு தேவண்டா உடுவினடி கலத்தி எறி, ஆனா ஹிஜாப் போடுறவங்க உருவாகுவா? எல்லாம் உருவாகும். இஸ்லாத்தை அழிக்கலாது யாரெல்லாம் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கொள்ளும், இஸ்லாத்துக்கு எதிராக வந்தார்களோ சில காலம் துள்ளுவார்கள், அம்மா பரம்பரையை நாசமாக்கு. உங்களுக்கு தேவண்டா ஒவ்வொரு பரம்பரையுடைய வரலாறுகளை நான் சொல்லுவேன், ஒவ்வொரு பரம்பரையுடைய வரலாறுகளை சொல்லுவேன். பாடசாலையில் இருக்கிற சில மாஸ்டர்மார், சில பிரின்சிபல், சிலர் எல்லோரும் அல்ல, இவங்களுக்கு அலர்ஜிக், இஸ்லாம் அண்டா அலர்ஜிக், அபாயாண்டா அலர்ஜிக், சொருச்சல் இவர்களுக்கு. சில மார்க்கம் படித்த, படித்தும் படிக்காத சில சகோதரர்களே, இஸ்லாம் என்பது பூர்த்தியானது, அல்லாஹ் அதை பாதுகாப்பான். அதான் அல்லாஹ் சொல்றார், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முதிம்மு நூரி, அல்லாஹ்வுடைய வெளிச்சம் பூர்த்தியானது, வல்லாஹு முதிம்மு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்களே நீங்கள் வெறுத்தாலும் பரவாயில்லை, இஸ்லாத்தை யாராலும் அழிக்க முடியாது, இஸ்லாத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. இது ஒரு நன்மாராயம் சகோதரர்களே, மார்க்கத்தை பின்பற்றுறவங்களுக்கு ஒரு நன்மாராயம், தொழுகையாளிகளுக்கு ஒரு நன்மாராயம். இது ஒரு ஆயத்து அல்ல, குர்ஆனில் அல்லாஹ் பல ஆயத்துகள்ல சொல்லியிருக்கிறார், இஸ்லாத்தை கை வைக்க முடியாது. இதே போல ஆயத் சூரா தௌபா, சூரா தௌபா 32-33 ஆயத், இதே மாதிரி அல்லாஹ் சொல்றார், யுரீதுன அய்யுதுஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வயஅல்லாஹு இல்லா அய்யுதிம் நூரா வலவ் கரிஹல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அணைக்கிறதுக்கு நாடுகிறார்கள், ஒரு நாள் வருமா அல்லாஹ் இந்த வெளிச்சத்தை பூர்த்தியாக்கி விட்டுத்தான் விடுவார். ஊர்ல 5 பேர், ஊர்ல 10 பேர் சேர்ந்து இஸ்லாத்தை அழிக்கணும், இஸ்லாத்துல அது சரி வராது இது சரி வராது, ஒன்னாத்தான் அழிச்சிருவான். அவ்வளவு, உனக்கு கனடாக்கு விசா தேவை, உனக்கு நியூசிலாந்துக்கு விசா தேவை, நியூசிலாந்து ஒரு வெள்ளக்காரியோட உனக்கு தொடர்பு, நீ இஸ்லாத்தை பத்தி இங்க பேசுறாய், நீ நினைச்சிக்கோ உனக்கு நியூசிலாந்து விசா கிடைக்கும், ஆனா நீயும் உன் பரம்பரையும் நாசமா போகும். நீ ஒரு லெக்சர், நீ ஒரு பெரியார், பிரச்சினைகள் உன் சம்பளம் 2 லட்சம், உனக்கு வாயில வந்ததெல்லாம் பேசுறா இஸ்லாத்தை பத்தி, பேசாத திருந்திக்க தௌபா செஞ்சுக்கோ. யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக் கொள்ளுவாங்க இந்த வார்த்தைகளை, யாரெல்லாம் இஸ்லாத்துடைய விரோதிகள் அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் மிக சௌக்கடியாக இருக்கும். எனவே சகோதரர்களே, இஸ்லாம் தான் எதிர்காலத்துல வெல்லும் என்பதை மறந்து விடக்கூடாது. அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றார், وَلَقَدْ سَبَقَتْ كَلِمَتُنَا لِعِبَادِنَا الْمُرْسَلِينَ, அல்லாஹ் சொல்றார், இதற்கு முன்னால் வாழ்ந்த அவ்வளோ ரசூல்மார்களுக்கு உதவி செய்தது நாங்க, وَإِنَّ جُنْدَنَا لَهُمُ الْغَالِبُونَ, முஸ்லீம்கள் தான், இஸ்லாமியர்கள் தான் ஒரு நாள் இந்த பூமியில் மிகைப்பார்கள்.
அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். கவலைப்படாதீங்க மூமின்களே, சஞ்சலப்படாதீங்க, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். யார பார்த்து சொல்றாங்களா? எங்களை பார்த்து நிராசை அடையாதீங்க, நிராசை அடையாதீங்க, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். وانتم الاعلون ان كنتم مؤمنين. سوره مجادله الله சொல்றார், كتب الله لاغلبن انا ورسلي ان الله قوي عزيز. اما எழுதிட்டார், என்ன எழுதிட்டார் அல்லாஹ்? நானும் எனது ரசூலும் தான் உலகத்தில் மிகைப்போ. அல்லாஹ் கவி, உலகத்தில் மிக பலசாலி அல்லாஹ். மார்க்கமுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அஞ்ச தேவையில்லை. இஸ்லாம் அழிஞ்சிருமா? நான் பின்பற்ற இஸ்லாம் விழுந்துருமா? விழாத ஒரு நாளும் சகோதரர்களே. அல்லாஹ் வயங்குன வயங்குல்லாஹ் வல்லாஹு கைருல் மாகிரி. அல்லாஹ் சூழ்ச்சி, அல்லாஹ் சூழ்ச்சி செய்யவர்களில் மிக சிறந்த சகோதரர்களே. அலம் அர்சலான் ஒரு ஹலீஃபா இருந்தார். அலம் அர்சலான் ஹிஜ்ரி 463 ஆண்டு. அலம் அர்சலான் இவருடைய காலத்துல இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு ஒரு படை உருவாகிய, கிட்டத்தட்ட படைக்கு தொகை இல்லை. படைக்கு நான் கணக்கு பார்த்தேன், கோடி கணக்கானவர்கள் தயாரானார். உலகத்திலிருந்து இஸ்லாத்தை அழிச்சோம். இன்னைக்கு இஸ்லாமோபியா ஒவ்வொரு அமைப்புகள் இருக்குதா இல்லையா? இஸ்லாத்தை அழிக்கிறது. அலப் அரசரானுடைய காலம் ஹிஜ்ரி 463 ஆண்டு. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா பிதாயா வ நிஹாயாவில் கொண்டு வராங்க இந்த சம்பவத்தை. 35,000 மத அறிஞர்கள், ஒவ்வொரு மத அறிஞருக்கு பின்னாலேயும் 2,000 பேர். எப்படி ரெடி ஆகும்? இதற்கு பிறகு இந்த பூமியில இஸ்லாத்தை வைக்க கூடாது, இதுதான் திட்டம். 35,000 மத அறிஞர்கள் அந்த ரோமுடைய மன்னன் அர்மானுஸுடைய காலம். நபிக்கு பிறகு ஹிஜ்ரி 463 அர்மானுஸுடைய காலம். முஸ்லீம்களுடைய ஹலீஃபா அலப் அர்சலா, இவங்களுக்கு எல்லாம் நாம துவா செய்யும். முஸ்லீம் தலைவர்கள், முஸ்லீம் உலமாக்கள் இருக்கிறாங்களே, பல சவால்களுக்கு மத்தியில தான் இஸ்லாத்தை பேசுறாங்க. இவங்களை கட்டாயம் துவா செய்யும், இவங்களை ஆயுள் நீடிக்கும். இஸ்லாத்துக்காக குரல் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம துவா செய்யும். அதுல முக்கியமான ஒருவர் தான் அலப் அர்சலா. அர்மானுஸுடைய காலம் ஹிஜ்ரி 463. ஒவ்வொரு மத அறிஞருக்கு பின்னாலேயும் 35,000 மத அறிஞர், 35,000 மத அறிஞரில் ஒவ்வொருவருக்கு பின்னால் 2,000 பேர், 35,000 பெருக்கிப்பாரு சகோதரர்களே. 400 வண்டிகள், 400 வண்டிகள்ல ஆணி வாள்கள் எல்லாம் முஸ்லீம் நாடுகளை தாக்குறது. 2,000 தாங்கிய பெரும் பெரும் மிஞ்சனி அப்படியே பக்தாத, பக்தாத் தான் தலைநகரம் அப்பொழுது, முஸ்லீம்களை நாசமாக்குறது. இந்த நேரம் அலப் அர்சலான் 20,000 முஸ்லீம்களோட நிற்கிறார். 20,000 முஸ்லீம்களோட துல்காதா மாதம் ஒரு புதன்கிழமை அலப் அர்சலான் சொல்றார், என்ன செய்யறது, இவ்வளவு பேர் வாராங்க, 20,000 பேர்ல கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஏலாது போயிட்டாங்க, 12,000 பேர் மீதமானாங்க முஸ்லீம்கள், என்ன செய்யறது, இஸ்லாம் அழிஞ்சிருமா இதோட? அப்படித்தான் யோசிச்சார். 12,000 முஸ்லீம்களும் சகோதரர்களே கஃபனை உடுத்தார். 12,000 முஸ்லீம்களும் கஃபனை உடுத்தார். ஏன்? இஸ்லாத்தை பாதுகாக்கும். அல்லாஹ் யாரையாவது உருவாக்குவார். அலப் அர்சலான் சுஜூதில் இருந்தார்.
பெரிய ஆலிம் அவர் அழுது அழுது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொன்னார், சபதம் செய்தார், யா அல்லாஹ் இஸ்லாத்தை தாக்க வரக்கூடிய இந்த அர்மானூஸ எந்த கையால் நான் குடிக்கணும் யா அல்லாஹ். உலோ பாரிய பட உலகத்துக்கே அறிவிச்சாங்க, இதற்கு பிறகு இஸ்லாத்தை நான் இல்லாமல் ஆக்குவோம். அல்லாஹ் வெள்ளிக்கிழமையே முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அந்த 12,000 பேர் லட்சக்கணக்கானவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து திரும்ப இஸ்லாம் ஊரடிக்க ஆரம்பித்தது. சகோதரர்களே, வரலாற்றில் இப்படி ஒரு தகவலை நாங்கள் பார்க்கவில்லை. இப்படியெல்லாம் நடந்தும் அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாத்தார். இஸ்லாத்தை யாராலும் அழிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிய இந்த விளக்கு இருக்குது, இத 1 மில்லியன் அபூலகப் உருவானாலும் அணைக்க முடியாது. அபூலகப் உருவாகலாம், அபு ஜஹில் உருவாகலாம், உபை இப்னு சலூல் உருவாகலாம், அப்துல்லா பின் சபா, இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய விரோதிகள், கமால் அதாதுர்க், ஃபெர்னாண்டோ போன்ற யார் உருவானாலும் இஸ்லாம் சூரியனை போன்றது. இஸ்லாம் ஒரு நாளும் ஒரே அடியாக மறைவதில்லை. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஸ்பெயினிலே இஸ்லாம் அழிந்தது, முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். ஸ்பெயினில் அழிந்த நேரம் அதே நேரம் துருக்கியிலே இஸ்லாம் உதிக்க ஆரம்பித்தது. ஒரு இடத்தில் அழியும் பொழுது அல்லாஹ் இன்னொரு இடத்தில் இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க ஆரம்பிப்பார். பக்தாதிலே தத்தார் முஸ்லீம்களை அழித்தார்கள், 20 லட்சம் முஸ்லீம்களை. பக்தாதில் இஸ்லாம் அழியும் பொழுது இந்தியாவிலே இஸ்லாம் உதிக்க ஆரம்பித்தது. இது சகோதரர்களே வரலாற்று தகவல்கள். எனவேதான் இஸ்லாத்தை அல்லாஹ் உயிர்ப்பிப்பதற்கென்று சிலரை அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் தேர்ந்தெடுத்தார். இதில் முக்கியமானவர்கள் தான் அபுல் காசிம் மஹ்மூத் பின் சப்கத் தகீன் என்பவர். இந்தியாவில் கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை வளர்த்தவர். மூசா பின் நுசைர், மூசா பின் நுசைர், தாரிக் பின் ஜியாத், ஸ்பெயினிலே இஸ்லாத்தை வளர்த்தவர்கள். இஸ்லாம் அழிய விடாமல் அல்லாஹ் சிலரை உருவாக்கினார். சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் அல் நாசிர், யூசுப் பின் தாஷ்பி, ஸ்பெயினிலே உருவான மிக முக்கியமானவர் யூசுப் பின் தாஷ்பி. சகோதரர்களே, ஓரங்கசீப் ஆலம்கீர், இந்தியாவில் வந்த ஓரங்கசீப் ஆலம்கீர், ஃபத்ஹ் அலி கான், சுல்தான் தீபு, இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துடைய ஆணிவேரை நாட்டியவர்கள். சகோதரர்களே, பிலிப்பைனிலே ஒருவர் வந்தார், சுல்தான் லாபு லாபு, சுல்தான் லாபு லாபு. பிலிப்பை முருத்தத்தாக இருந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றியவர் பிலிப்பைனுடைய சுல்தான் லாபு லாபு. சகோதரர்களே, இவ்வாறாக முஸ்லீம்களுடைய காலம் வரலாறு தொட்டு அல்லாஹ் கடைசியாக இஸ்லாத்துடைய சூரியனை வெளியாக்குவதற்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் இறக்குவார். அதனால் எந்த முஸ்லீம்களும் இஸ்லாம் விழுந்துடுமா, அவர் ஆட்சிக்கு வந்தா இஸ்லாம் படுத்துடுமா, கவலைப்படவே தேவையில்லை. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீன். அல்லாஹ் கடைசியாக சொல்கிறார் 9வது ஆயத்தில், والذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. عند الله يا دريما أرسل رسوله بالهدى ودين الحق தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார், நேர்வழியை கொடுத்து அனுப்பினார், உண்மையான மார்க்கத்தை கொடுத்து அனுப்பினார். எதற்கு? லியுஸ்ஹிரஹு அலத் தீனி குல்லி, உலகத்தில் இருக்கும் அனைத்து மதங்களையும் விட இஸ்லாம் ஒரு நாள் வெற்றி அடையும். வெளியாக்குவதற்காக அலத் தீனி குல்லி வலவு கரிஹல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்குகள் அதை வெறுத்தாலும் சரியே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை வளர்ப்பதாக
அல்லாஹ் பாரபடுத்திருக்கிறார். நாங்க ஏழு மண்டா ஒவ்வொரு ஊர்களையும் சமூகத்திலையும் இஸ்லாத்தை மங்க விடாமல் எப்படி நாங்க இங்க குர்ஆன் செய்யறோமோ தஃப்சீர செஞ்சு கொண்டிருக்கிறோமோ முழு குர்ஆனை படிக்கணும் என்ற ஆசையில செய்யறோமோ அடுத்த வாரத்தோடு நூறாவது கிழமை தஃப்சீருடைய எங்களுடைய நூறாவது வாரம் நூறு வாரமாக எப்படி இந்த குர்ஆன தஃப்சீர்களை மார்க்கெட்டை மங்கி விடாம பாதுகாத்து வாரமோ ஏழுமானவர்கள் இஸ்லாத்துக்கான பங்களிப்புகளை செய்யுங்க. எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஹ்லாஸை நசீபாக்கி அல்லாஹ்வுக்காக முன்னோர்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்ததை போன்று பாதுகாக்க தௌஃபிக் செய்வானாக. ஓதி பாருங்க.